வெல்கம் ஸ்டூடெண்ட். சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் த்ரீ ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன். ப்ரீவியஸ் கிளாஸில் ரேஷியோஸ் ஈக்குவல் அண்ட் ரேஷியோஸ் பற்றி பார்த்தாச்சு. டுடே கிளாஸில் ப்ரொபோஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரொபோஷன், வென் டூ ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல், ஏ டிவைடட் பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி, வி சே தட் த ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோஷன். ரெண்டு ஈக்குவல் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரேஷியோஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், ப்ரொபோஷன் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் டிவைடட் டென் ஈக்குவல் டு ஃபோர் டிவைடட் ஃபார்ட்டி. இப்போ ஃபோர் டிவைடட் ஃபார்ட்டியை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒன் டிவைடட் டென் கிடைக்கும். இப்போ ஒன் டிவைடட் டென்னுங்கிறது ஃபோர் டிவைடட் ஃபார்ட்டிக்கு ஈக்குவல். இந்த ஈக்குவல் ரேஷியோஸ் தான் ப்ரொபோஷன். ப்ரொபோஷன்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னா, ஏ இஸ் டு பி அஸ் சி இஸ் டு டி. இதை ரீட் பண்ணுறப்ப ஏ இஸ் டு பி அஸ் சி இஸ் டு டி அப்படின்னு ரீட் பண்ணுறோம். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட், யூ கேன் டூ மேக்ஸிமம் ஆஃப் ஃபோர் ப்ராஜெக்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ், யூ வில் get 5 marks internal marks for the each project that you do. Kamala asked teacher, what if I do 2 or 3 or 4 project? The teacher replied, for 2 project you will get 10 mark, for 3 project you will get 15 mark, and 4 project you will get 20 mark. Maths la vandu 4 projects seiyano appo solli sollirukanga students ku. Kamala vandu kekranga teacher ta 2 த்ரீ ஃபோர் ப்ராஜெக்ட் செஞ்சோம் அப்படின்னா எங்களுக்கு மார்க் எப்படி அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு. டீச்சர் ரிப்ளை பண்ணுறாங்க அதுக்கு, டூ ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா 10 மார்க், த்ரீ ப்ராஜெக்ட்க்கு 15 மார்க், ஃபோர் ப்ராஜெக்ட்க்கு 20 மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹியர் ஒன் ப்ராஜெக்ட் கேரிஸ் 5 மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேயிங் டூ ப்ராஜெக்ட் கேரி 10 மார்க்ஸ். இப்போ ஒரு கொஷினுக்கு 5 மார்க்னு சொல்கிறதும் டூ கொஷின்ஸ்க்கு 10 மார்க்னு சொல்கிறதும் என்ன, ஈக்குவல் தானே? இதுதான் ஈக்குவல் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1:5 ஈக்குவல் டு 2:10. இப்போ 2:10 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1:5. இப்போ த்ரீ கொஷின்ஸ்க்கு சாரி த்ரீ ப்ராஜெக்ட்க்கு 15 மார்க்குங்கிறதும் 1:5 ஈக்குவலாக தான் வரும். இப்போ ஃபோர் ப்ராஜெக்ட்க்கு 20 மார்க்ஸுங்கிறது 1:5 ஈக்குவல். இந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோஸ் தான் என்ன, ப்ரப்போஷன்ஸ். இப்போ ப்ரப்போஷன் டினோட் பண்ணுறப்ப எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம், 1:5 ஆஸ் 2:10. இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி பாருங்கள், ராமானுஜமோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. 3.5 வந்து ஸ்மாலராகவும் 3.5 பி வந்து பிக்கராகவும் இருக்குது. 3.5 ஏ பிக்சர் வந்து லென்த் வந்து 5 கிரிட்ஸ் இருக்குது, வித் வந்து 3 கிரிட்ஸ் இருக்குது. இப்போ பிக்சர் பியில் வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க அதை. இப்போ லென்த் வந்து 10 ஆகிருக்கு, வித் வந்து 6 ஆகிருக்கு. இப்போ அது வந்து ப்ரொபோஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் பிக்சர் ஒன்று, பிக் பிக்சர் ஒன்று இருக்கா. இப்போ ஸ்மாலில் வந்து லென்த் வந்து 5, பிக்கில் வந்து லென்த் வந்து 10. இப்போ 5:10 ரேஷியோவில் இருக்குது. இப்போ அதே மாதிரி வித்து பார்த்தோம் அப்படின்னா 3:6 ரேஷியோவில் இருக்குது. ஸ்மாலருக்கு 3, பிக்கருக்கு 6 இருக்குது. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1:2. இப்போ லென்த்தும் வித்தும் 1:2 ரேஷியோவில் தான் இருக்குது. இப்போ இது என்னது, ப்ரொபோஷன். இப்போ ப்ரொபோஷன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப எப்படி பண்ணுவோம், 5:10 அஸ் 3:6 ஆர் 5:10 ஈக்குவல் டு 3:6. நெக்ஸ்ட் ப்ரொபோஷனாலிட்டி லா, இஃப் டூ ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோஷன் தட் இஸ் ஏஸ் டு பி அஸ் சி இஸ் டு டி, தென் த ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ். இட் இஸ் கால்டு ப்ரொபோஷனாலிட்டி லா. இப்போ ரெண்டு ரேஷியோ வந்து ஈக்குவல் ரேஷியோவாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஏ டிவைடட் பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி, அதுதான் வந்து ப்ரொபோஷன் சொல்கிறோம். அதில் இப்போ ஏவும் டி என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்கிறாங்க. பிஏயும் சிஏயும் மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏடியோட ப்ராடக்ட்டு ஈக்குவல் டு பிசியோட ப்ராடக்டாக இருக்கும். ஏவையும் டிஏயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது பிசியை மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவலாக வரும். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரொபோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் நம்ம ப்ரொபோஷனுக்கு பார்த்தோம்ல, 1:10 ஈக்குவல் டு 4:40 ப்ரொபோஷன் சொன்னோம். இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 1:40 ஈக்குவல் டு 40 தான் வரும், 4:10 ஈக்குவல் டு 40 வரும். இப்போ 40:40 இந்த இடத்துல ப்ரொபோஷனாலிட்டிலாம் வந்து ப்ரூஃப் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ப்ரொபோஷனாலிட்டிலாம் யூஸ் பண்ணி செக் பண்ண சொல்லியிருக்காங்க டூ ரேஷியோஸ் வந்து ப்ரொபோஷனாக அப்படின்னு. 3:2 அண்ட் 30:20. இப்போ ப்ரொபோஷனாலிட்டிலாங்கிறது என்ன, ஏடி ஈக்குவல் டு பிசியாக இருக்கும். இப்போ இது ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஏவும் டியும் எக்ஸ்ட்ரீம்ஸ்,
ஏவோட வேல்யூ 3 டியோட வேல்யூ 20 இப்போ ஏடி ஈக்குவல் டு 3 இன்ட்டு 20 ஈக்குவல் 60 இப்போ மீன்ஸ் மீன்ஸுங்கிறது எது பியும் சியும் பியோட வேல்யூ 2 சியோட வேல்யூ 30 இப்போ பிசி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 30 ஈக்குவல் டு 60 இப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது 60 ஈக்குவல் 60 இப்போ ஏடி ஈக்குவல் டு பிசி ஹென்ஸ் 3:2 அண்ட் 30:20 ஆர் ப்ரப்போர்ஷன் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து 2:5 ரேஷியோவில் இருக்குது செகண்ட் பிக்சர் 4:3 ரேஷியோவில் இருக்குது க்ராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இந்த பிக்சரோட ரேஷியோஸ் வந்து ப்ரப்போர்ஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ கிவன் ரேஷியோ என்னது 2:5 அண்ட் 4:3 இப்போ இதில் எக்ஸ்ட்ரீம்ஸுங்கிறது எது 2 அண்ட் 3 ஏவும் டியும் தான் எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம் இப்போ 2-ம் 3-ம் எக்ஸ்ட்ரீம்ஸ் மீன்ஸுங்கிறது பியும் சியும் இப்போ 5 அண்ட் 4 வந்து மீன் இப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஏடி ஈக்குவல் டு 2:3 ஈக்குவல் 16 நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் பிசி ஈக்குவல் டு 5:4 ஈக்குவல் டு 20 இப்போ ஏடி நாட் ஈக்குவல் டு பிசியாக இருக்குது ஈக்குவலாக இருந்தால் தான் ப்ரப்போர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இங்கே நாட் ஈக்குவல்டாக இருக்கிறதுனால ஹென்ஸ் 2:5 அண்ட் 4:3 ஆர் நாட் இன் ப்ரப்போர்ஷன் நெக்ஸ்ட்டு யூனிட்ரி மெத்தட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 யூனிட் அண்ட் தென் யூசிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி ரெக்கேவ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இட்ஸ் நோன் அஸ் யூனிட்ரி மெத்தட் ஒரு யூனிட்டோட வேல்யூ இல்லை ஒரு ரெக்கேவ் நம்பர் ஆஃப் யூனிட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்த தான் யூனிட்ரி மெத்தட்னு சொல்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆப்பிளோட ரேட் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ 5 ஆப்பிள்ஸோட ரேட் என்ன அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா இல்லை 5 ஆப்பிள்ஸோட ரேட் கொடுத்து 1 ஆப்பிளோட ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி சம்ஸை தான் யூனிட்ரி மெத்தட் யூஸ் பண்ணுறோம் இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 யூனிட் ஒரு யூனிட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறது இல்லை ரெக்கவர் நம்பர் ஆஃப் யூனிட் எத்தனை நம்பர் கேட்டிருக்காங்களோ அதுக்குள்ளே யூனிட் நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ எப்படி அது ஸ்டெப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக முதல்ல ஃபார்ம் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1 யூனிட் ஆஃப் த கிவன் ஐட்டம் யூஸிங் டிவிஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ ஒரு 1 யூனிட் இப்போ 5 ஆப்பிள்ஸ் வந்து 80 ருபீஸ்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்பிளோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே இதை பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரெக்கவர் நம்பர் ஆஃப் தி சேம் ஐட்டம்ஸ் யூஸிங் மல்டிப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஆப்பிளோட ரேட் 5 ருபீஸ் அப்போ 20 ஆப்பிளோட ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோமா அந்த மெத்தட் தான் அது ஃபார் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம் யூனிட்ரி மெத்தட் யூஸ் பண்ணி பாரி வாண்ட்ஸ் டு பை 5 டென்னிஸ் பால்ஸ் ஃப்ரம் ஏ ஸ்போர்ட்ஸ் ஷாப் இஃப் ஏ டசன் பால்ஸ் காஸ்ட் 180 ருபீஸ் ஹவு மச் சுட் பாரி பே டு பை 5 பால்ஸ் இப்போ யூனிட்ரி மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க 5 டென்னிஸ் பால்ஸ் வந்து வாங்க போகிறாங்க ஒரு பாலோட ரேட் எவ்வளோன்னு நமக்கு கொடுக்கல என்ன கொடுத்துருக்காங்க டசன் பால்ஸோட ரேட்டு 180 சொல்லியிருக்காங்க இப்போ 1 டசன்ங்கிறது என்னது 12 பால்ஸு இப்போ 12 பால்ஸோட காஸ்ட்டு தான் 180 ருபீஸ் இப்போ காஸ்ட் ஆஃப் 1 பால் 1 பாலோட காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோமா இப்போ 180 ருபீஸை 12 டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15 கிடைக்குது இப்போ ஒரு பாலோட ரேட் வந்து 15 ருபீஸ் இப்போ 5 பாலோட ரேட் என்னவாக இருக்கும் மல்டிப்ளை பண்ணுவோம் 5 இன்ட்டு 15 ஈக்குவல் டு 75 அப்போ 5 பால்ஸ்க்கு வந்து எவ்வளோ பே பண்ணுறாங்க 75 ருபீஸ் பே பண்ணுறாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எ ஹீட்டர் யூசஸ் 3 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் 40 மினிட்ஸ் ஹவு மெனி யூனிட்ஸ் டஸ் இட்ஸ் கன்சியூம் இன் 2 ஹவர்ஸ் ஒரு ஹீட்டர் வந்து 3 யூனிட்ஸ் வந்து 40 மினிட்ஸில் எடுத்துக்குது அப்படின்னா அப்போ 2 ஹவர்ஸில் எவ்வளோ யூனிட் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ்க்கு எவ்வளவு 3 யூனிட்ஸ் எடுக்குது இப்போ 1 மினிட்க்கு எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா இப்போ டிவைட் பண்ணுவோம் 3 யூனிட்டை 40 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கனால 3/40 எடுத்துக்கிறோம் 1 மினிட்க்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ எடுத்துக்கிறோம் 3/40 யூனிட்ஸ்னு எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு 2 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் 40 மினிட்ஸ்க்கு 3 யூனிட் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ 2 ஹவர்ஸுங்கிறத முதல்ல நம்ம எதில் மாற்றிக்கணும் மினிட்ஸில் மாற்றிக்கணும் இப்போ மினிட்ஸில் மாற்றினோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 ஹவர்ங்கிறது 60 மினிட்ஸு இப்போ 2 இன்ட்டு 60 ஈக்குவல் டு 120 மினிட்ஸ் இப்போ 120 மினிட்ஸ்க்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜு 3/40 இன்ட்டு 120 ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிக்கலாம்
டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்கும். இப்போ 3 × 3 = 9 யூனிட்ஸ். அப்போ 2 hoursல் ஹீட்டர் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் சார்ஜ் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எடுத்துக்குது அப்படின்னா 9 யூனிட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ப்ரப்போர்ஷன்ஸு, யூனிட்ரி மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.